அமெரிக்க நாட்டுக்கு போன அரசு முறை பயணத்தை நிறைவு செஞ்சுட்டு சென்னைக்கு திரும்பி, இது வெற்றிகரமான பயணமாகவும் இன்னும் சொல்லணும்னா ஒரு சாதனைக்குரிய பயணமாகவும் அமைஞ்சிருக்கு. தனிப்பட்ட எனக்கு அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு சாதனை பயணமாக இந்த பயணம் அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களுடைய தொழிலை தொடங்குவதற்கு, தொழில் முதலீடு செய்ய வைக்கிறதுக்கான முயற்சியோட ஒரு பகுதியாக கடந்த 28/2/2024 அன்று நான் அமெரிக்கா போனேன். 12/9/2024 வரை அங்கே இருந்திருக்கிறேன். இந்த 14 நாட்களும் மிகப்பெரிய பயனுள்ளதாக இந்த பயணம் அமைஞ்சிச்சு. உலகின் புகழ்பெற்ற தலைசிறந்த 25 நிறுவனங்கள் கூட நான் சந்திப்பை நடத்தியிருக்கிறேன். இதில் 18 நிறுவனங்கள் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள். இந்த சந்திப்பின் போது 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். சான் பிரான்சிஸ்கோவில் 8 நிறுவனங்கள் கூடவும், சிகாகோவில் 11 நிறுவனங்கள் கூடவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. இந்த 19 ஒப்பந்தங்கள் மூலமாக 7,618 கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இதன் மூலம் 11,516 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த முதலீடுகள் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம்னு பல்வேறு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட இருக்கு. கடந்த 29/8/2024 அன்று சான் பிரான்சிஸ்கோ நகரில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தப்பட்டுச்சு. இதில் 100க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் மற்ற நிறுவன தலைவர்கள் பங்கேற்றாங்க. தமிழ்நாடு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவதற்கான பணியில் பன்னாட்டு நிறுவனங்கள், தமிழ்நாடு அரசு கூட ஒன்றிணைஞ்சு செயல்படணும்னு இந்த நிறுவனங்களை நான் கேட்டுக்கிட்டேன். இன்னும் பல நிறுவனங்கள் வருங்காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வர விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மகிழமைச்ச மாதிரி தமிழ்நாட்டில் 30 காலமாக செயல்பட்டு தவிர்க்க இயலாத காரணத்தினால சில சூழ்நிலைகளால் உற்பத்தி நிறுத்தின ஃபோர்டு நிறுவனம் எங்கள் வேண்டுகோளை ஏற்று சென்னை மறைமலைநகரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் மீண்டும் உற்பத்தியை துவக்க முன்வந்திருக்கு. அவங்க 2 பேசும்போது அந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கமிட்டி போட்டு மெம்பர்ஸில் பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் விருப்பத்தை அதிகமாக தெரிவிச்சதன் காரணத்தினால எல்லா வசதியும் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோங்கிற அந்த நம்பிக்கை ஏற்றுக்கொண்டு, சரி நீங்கள் போங்க, 2 அனுப்புகிறோம், அதற்கான மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயம் அனுப்புவோம்னு சொன்னாங்க. நாங்கள் சிகாகோவில் வந்து விமான நிலையத்தில் ஏறி விமானத்தில் உட்கார்ந்த பிறகு செய்தி கிடைச்சது, அறிவிச்சுட்டாங்கன்னு. ஆக இன்றைக்கி அந்த செய்தியை இன்றைக்கி நான் உங்களோட மகிழ்ச்சியோடு பகிர்ந்துக்கிறேன். தமிழ்நாட்டின் சார்பிலும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலும் இந்த முடிவை மகிழ்ச்சியோடு வரவேற்று அவங்க உற்பத்தியை துவங்குவதற்கான எல்லா உதவிகளையும் வழங்குவதற்கு நான் ஆணையிட்டு இருக்கிறேன். அதேபோல் என்னுடைய கனவு திட்டமான நான் முதல் திட்டம் வழியாக தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு மேற்கொண்டு அதன் மூலமாக வளமான எதிர்காலத்தை உருவாக்குற வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பற்றின பயிற்சிகள் வழங்கப்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கூகுள் நிறுவனங்களோட மேற்கொள்ளப்பட இருக்கு. ஆட்டோடெஸ்க் நிறுவனம் கூட தமிழ்நாட்டு இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்காகவும், குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்கள் உள்ளிட்ட தொழில்துறை சுற்றுச்சூழல் அமைப்புகளை போட்டித்தன்மையை மேம்படுத்தவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்
மேற்கொள்ளப்பட்டுச்சு. இது மூலமா தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கவும் வணிகம் உகந்த சூழ்நிலையை நிலவுகிறது மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் முதலீடு மேற்கொள்ள விரும்புகிற மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழ்ந்து வருவது நிரூபிக்கப்பட்டிருக்கு. 31/8/2024 அன்று சான் பிரான்சிஸ்கோலையும் 7/9/2024 அன்று சிகாகோ நகரத்தில் நடைபெற்ற தமிழ் கூட்டமைப்பு தமிழ்ச்சங்கங்களின் சார்பில் நடைபெற்ற அமெரிக்க வாழ் தமிழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை கலந்துட்டு உரையாற்றின. இது தமிழ்நாட்டில் இருக்கிறது போன்ற உணர்வை எனக்கு ஏற்படுத்துச்சு. அமெரிக்க தமிழமைப்பு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒப்பந்தங்கள் செஞ்சிருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்ன கேளுங்க சார், இந்த சார் இந்த முதலீட்டு ஒப்பந்தம் தொடர்பாகவும் இந்த வெளிநாட்டு பயணம் தொடர்பாகவும் வெள்ளை அறிக்கை வேணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டே வராங்க சார், அது தொடர்பாக உங்களுக்கு? அமெரிக்க பயணத்துக்கு முன்னதாகவே உங்களை சந்திச்சு தமிழ்நாட்டில் கடந்த 3 காலத்தில் வந்த முதலீடுகளை பற்றி நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தொழில்துறை அமைச்சர் அவர்களும் அது குறித்து புள்ளி விவரங்களோடு விளக்கியிருக்கிறாரு. சட்டமன்றத்தில் தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் மட்டும் இல்லை, எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். அவர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் இருந்தப்போ முதலீடுகளை இருக்க வெளிநாடு போனதாக சொன்னாங்க. அதில் 10 விழுக்காடு ஒப்பந்தம் கூட நிறைவேறலை. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அதை சொன்னால் உள்ளபடி இது அவருக்கு பெரிய அவமானமாக இருக்கும். அதனால் தவிர்த்துறேன்.